சரவணப்பட்டி பிபிஜி செவிலியர் கல்லூரியின் 25வது ஆண்டு விளக்கேற்று விழா கல்லூரி வளாகத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. செவிலியர் துறையின் முன்னோடியான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் நினைவுகூறும் விதமாக செவிலியர் பட்டப்படிப்பு மற்றும் பட்டய படிப்பு பயிலும் செவிலியர் மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்வதை ஒவ்வொரு செவிலியர் கல்லூரிகளும் மரபாக பின்பற்றி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை சரவணப்பட்டி பகுதியில் பிபிஜி செவிலியர் கல்லூரியில் செவிலியர் மாணவ மாணவிகள் 25வது ஆண்டு விளக்கேற்றும் விழா கல்லூரியின் தலைவர் டாக்டர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் டாக்டர் லிங்கராஜ் சித்ரா வரவேற்பு உரையாற்றிய இதில் 19 பட்டய படிப்பு 100 பட்டப்படிப்பு மாணவர்கள் விளக்கேற்றி உறுதிமொழி எடுத்தனர். முனைவர் கல்வாணி உறுதிமொழி கோர அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளும் உறுதிமொழி ஏற்றனர். இந்நிகழ்ச்சியில் ஆர்எஸ் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் பேராசிரியர் சாரம்மா சாமுவே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முன்னதாக இதுகுறித்து டாக்டர் தங்கவேலு பேசுகையில் செவிலியர் பணி ஒரு உன்னதமான சேவை எனவும் மருத்துவத்துறையில் மருத்துவர்களை விடவும் செவிலியர்கள் முக்கியமானவர்கள் என தெரிவித்தார். குறிப்பாக கொரோனா தொற்று காலத்தில் நாட்டில் உள்ள அனைத்து செவிலியர்களின் பணி பாராட்டத்தக்க வகையில் இருந்தது என்று குறிப்பிட்ட அவர் தற்போது இந்த துறையில் பணிவாய்ப்பு கொண்டு கிடப்பதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கல்லூரி தாளாளர் சாமி தங்கவேலு, நிர்வாக அரங்காவலர் அக்ஷய், முனைவர் ஜெயபாரதி உட்பட மாணவ மாணவியர் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். செவிலியர் படிப்பு நர்சிங் படிப்பு என்பது கல்வி என்பது மிகச்சிறந்த ஒரு துறையாகும். உங்களுக்கெல்லாம் தெரியும் நர்சிங் என்பது இன்றைய மருத்துவ உலகத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்ற ஒரு துறை. அந்த துறையில் இன்றைக்கு பயிலுகிற முதலாம் ஆண்டு மாணவிகள் மருத்துவமனைக்கு அவர்கள் அனுப்பப்படுவதற்கு முன்பு ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வார். அதாவது நோயாளியை பார்த்துக்குவோம், அவங்களுடைய சீக்ரெட்ஸை வெளியே சொல்ல மாட்டோம், அவங்கள பொறுப்போடு பார்த்துக்குவோங்கிற பேரில் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் மதர் ஆஃப் மாடர்ன் நர்சிங்னு சொல்லுவாங்க. அந்த நர்சிங் துறையிலே தாயாக விளங்குகிற ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களுடைய பேரில் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு அப்புறம் மருத்துவமனைக்கு பயிற்சிக்கு செல்வார். இப்போ இந்த நர்சிங் தொழில் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். கோவிடுக்கு அப்புறம் கோவிட் சமயத்தில் அவர்கள் ஆற்றிய பணி மிகப்பெரியது. நர்சிங் மருத்துவர்கள் அந்த குழுவினர்களோ வந்து அனைவரும் ஆற்றிய பணி தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து பெரிய ரிஸ்க் எடுத்து மிகப்பெரிய பணியாற்றியதன் காரணமாகத்தான் இந்தியாவில் அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உயிரிழப்புகள் என்பது கோவிட்னால உயிரிழப்புகள் மிக குறைவாக இருந்தது. இன்றைக்கு நர்சிங் படிப்பு என்பது மிகவும் விரும்பத்தக்க ஒரு படிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே விரும்பத்தக்க ஒரு படிப்பாக மாறிவிட்டது. காரணம் என்னன்னா நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது. இட்ஸ் எ நோபல் ப்ரொஃபஷன். மற்றவர்களுடைய வலியையும் பிணியையும் போக்குகின்ற ஒரு தொழில். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலில் இந்த படிப்பு படித்தால் உடனடியாக வேலை கிடைக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தை எங்கே வேணாலும், சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா நாடு, வளைகுடா நாடுகள், அப்படி எல்லா இடத்துலையும் வேலை காத்து கிடக்கிறது. இந்தியாவிலையும் பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நல்ல ஊதியமும் கிடைக்கிறது. அதனால் இப்போ வந்து நர்சிங் படிப்புக்கு இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் இளம் பெண்கள் மத்தியிலும் பெரிய வரவேற்பு இருக்கிறது. எல்லோரும் ஆர்வத்தோடு சேர்ந்து பயிலுகிறார்கள். உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. நோபல், இது ஒரு வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷன். அந்த நர்சிங் என்பது மற்ற என்னதான் சொந்த கஷ்டம் எத்தனை இருந்தாலும் முகத்தில் ஒரு புன்னகையோடு நோயாளிகளுக்கு பணிபுரிந்து அவர்களுடைய பிணிகளையும் வலிகளையும் போக்குகின்ற ஒரு அற்புதமான தொழில். அந்த தொழில் படிக்கும் மாணவர்களுடைய முதலாம் ஆண்டு முக்கியமான நிகழ்ச்சி இது. அது நடந்து வருகிறது. நம்ம கல்லூரியிலிருந்து கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் உருவாக்கப்பட்டு இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் எங்கும் அவர்கள் சென்று சிறப்பாக பணிபுரிந்து நல்ல பெயரோடு விளங்குகிறார்கள்.